ஹாய் ஹலோ வணக்கம், நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு இந்தியாவில் எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் இன்னைக்கு பட்ட பகலில் ரெண்டு பேர் லாயர் வேஷம் போட்டுட்டு வந்து உள்ளே இருந்த, அதாவது கோர்ட் ரூம்குள்ளே இருந்த ஜிஜேந்தர் கோகி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை சுட்டு கொண்டிருக்காங்க. பதிலுக்கு போலீஸும் இந்த ரெண்டு பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட நபர் யார், கொலை செஞ்ச நபர்கள் யார், இவங்க கொலை செஞ்சதற்கான காரணம் என்ன, இதை தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஜேந்தர் கோகி அப்படின்னு சொல்ல போற இந்த ஒரு நபரை ஹியரிங்காக டெல்லியில இருக்கக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிற கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 24, அதாவது இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த கோர்ட் ரூம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும், ரொம்ப செக்யூரா இருக்கும். அத்துமீறி யாரும் அந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. ஸோ அந்த அளவு பாதுகாப்பான ஒரு இடம், பப்ளிக்கா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. பட்ட பகல் வேற. அந்த நேரத்துல ரெண்டு பேர் லாயர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள கோர்ட் ரூம்குள்ள அசால்ட்டா உள்ள வராங்க. கோர்ட் ரூம்குள்ள நீதிபதி இருக்காங்க, சிறப்பு பாதுகாப்பு படை போலீஸ் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி அவங்க கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து ஜிஜேந்தர் கோகியை பார்த்து சரமாரியா சுட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 குண்டுகள் பாஞ்சு ஜிஜேந்தர் இறந்து போயிடுறாரு. ஸோ அப்ப சிறப்பு பாதுகாப்பு படை போலீஸ் என்ன பண்றாங்க, பதிலுக்கு இந்த ரெண்டு பேரையும் சுட்டு கொலை செஞ்சிடறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கொலையை எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஜேந்தர் கோகி அப்படின்னு சொல்ல போற இந்த ஒரு நபர் ஒரு கேங்ஸ்டர். இந்த கொலை செஞ்ச அந்த ரெண்டு நபர்களும் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் தான். அந்த கேங்ஸ்டருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லு கேங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோகி கேங்குக்கும் தில்லு கேங் நடுவுல பல வருஷமா இந்த கேங்ஸ்டர் பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. 2010 வருஷம் ஜிஜேந்தர் கோகி பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த நேரத்துல அவருடைய அப்பா இறந்து போயிருக்காங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, படிச்ச படிப்பை விட்டுட்டு, பாதியிலே விட்டுட்டு இந்த கேங்ஸ்டர் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு. வந்துட்டு நிறைய குற்ற செயல்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்காரு. அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ், பணம் பறிக்கிறது, கொலை முயற்சி, கொள்ளை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குற்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும் போது இந்த கேங்குக்கும் டில்லு கேங்குக்கும் நடுவுல பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த கேங் அந்த கேங்க தாக்குறது, அந்த கேங் இந்த கேங்க தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல வருஷத்துல 25 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது போன வருஷம் மார்ச் 1 தான் பாத்தீங்கன்னா ஜிஜேந்தர் கோகியை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி தீகார் ஜெயில கூட போட்டிருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹியரிங்காக தான் டெல்லியில இருக்கக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிற அந்த கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இவர் வந்து இந்த கோர்ட்டுக்கு இன்னைக்கு வர போறாரு அப்படின்னு தெரிஞ்சு தில்லு கேங்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இவரை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டெல்லியில பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்கா இந்த 3 கேங்ஸ்டரும் கொலை செய்யப்பட்ட இந்த ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.